வணக்கம். தமிழர் தாய காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார். நாங்கள் இன்று 1173 நாளாக சுழற்சி முறை போராட்டத்தில் அந்த A9 வீதியில் வவுனியால் இருக்கிறோம். நேற்றைய தினம் வந்து மஹிந்த ராஜபக்ச பிரதமர் அவர்களை வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சந்திச்சிருந்தவர். கடந்த காலத்தில் நாங்கள் இந்த போராட்டங்களை ஆரம்பித்த காலத்தில் ரணில் அரசின் ஆட்சி காலத்தில் இவர்கள் அந்த அரசோட முண்டு கொடுத்து கொண்டிருக்கல. நாங்கள் இந்த போராட்டங்களை செய்யக்கல, பல போராட்டங்களை தாயகத்தில் நடக்கலையும் இவர்கள் கூறுகிற கருத்து வந்து மஹிந்த ஆட்சிக்கு வந்துடுவார் என்று சொல்லி ஒரு மக்களை அச்சமூட்டி கொண்டிருந்தவர். போன கடந்த ஜனாதிபதி தேர்தலையும் அதைத்தான் கூறியிருந்தவர். அந்த தொடர்ச்சியாக வந்து இவர்கள் வந்து இவர்கள் கடந்த இவர்களின் நண்பன் சம்பந்தன் சுமந்திரன் நண்பன் ரணில் விக்ரமசிங்கான ஆட்சி காலத்தில் பாடிய பாடலை தான் கொத்தபாய ராஜபக்ச அவரின் காலத்திலையும் அவர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச முன்னிலையும் போய் அதே பாடலை பாடிக்கணும். அந்த பாடலின் பொருள் என்னென்னா உள்நாட்டு விசாரணையும் இவர்கள் வரும் பாராளுமன்ற தேர்தலில் வந்து தங்களுக்கான மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்கான தான் இருக்கும். இது வந்து தந்தை செல்வாண்ட அரசியல் இல்லை. இது வந்து இப்படி இவர்கள்ட நிலப்பாட தமிழ் மக்கள் இன்றைக்கு ஒரு முக்கிய நாளில் தமிழ் மக்கள்கிட்ட காதில் ஒழிக்கிற விடயம் என்னென்னா கடவுள் தான் தமிழர்களை காப்பாற்றணும்ன்றது தான் மீளவும் ஒழிக்குது. இவர்கள் கொடுத்த ஆவணத்தில் என்ன இருந்தன்னு தெரியாது. ஏண்டா இவர்கள் ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்ற வேண்டிய விடயங்களை வந்து இந்த ஆட்சி காலத்தில் கேட்கறது வந்து ஒரு நகைப்பு கிடக்கான விடயம். இது வந்து இந்த முறை தங்களோட தேர்தலில் தமிழ் மக்களிடத்தில் அவர்களுக்கு அரசியல் வறுமை ஒன்று ஏற்பட்டிருக்கு. அந்த அரசியல் வறுமையிலேருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள தங்களை தொடர்ந்து தங்களோட பதவிகளை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி போலியான பிரச்சாரங்கள் தேர்தல் நேரம் பிரச்சாரம் பண்ணுறதுக்குரிய யுத்திகளாகத்தான் இந்த காணி பிடிப்புகள் சம்பந்தமான விடயங்கள் அரசியல் கைதிகள் என்ற விடயம் மீளவும் இவர்களால் பேசப்படுது. இது வந்து இந்த கடந்த ஆட்சி நாலரை வருடத்தில் வந்து இந்த அரசியல் கைதிகள் கடும் துன்பத்தில் இருந்தவர். அதோடு இப்போ கூட இந்த கொரோனா நோய் தொற்று தீவிரத்தில் கூட இவர்கள் இந்த அரசியல் கைதிகளை விடுதலை சொல்லி ஒரு வார்த்தை கூட பேசலை. தங்களோட தேர்தல் தேவைகளுக்காக வேண்டி தங்களோட மூலப்பொருட்களை பெறுவதற்காகத்தான் இவர்கள் இந்த அரசியல் கைதியின் விடயங்களை மீளவும் தங்களோட அரசியலுக்கு லாபத்துக்காக வேண்டி பயன்படுத்திக்கணும். நாங்கள் 1173 நாளாக இந்த போராட்டத்தில் இருக்கிறோம். இந்த போராட்டத்தில் நாங்கள் இருந்தபோதும் எத்தனையோ தடவைகளுக்கு நாங்கள் எவ்வளோ வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இவர்கள் ஒரு சாட்சத புறப்பில் தான் இருக்கிறோம். ஆனால் கடந்த காலங்களிலையும் நாங்கள் சொல்ல சொல்ல ஒரு அரசியல் கைதிகளை கூட விடுதலை செய்யாத இடத்திலையும் இப்போ திரும்பவும் பழைய பல்லவியை தான் துவங்கி இருக்கிறோம். ஆனால் என்னுடைய புள்ள ஜனாதிபதியோடு நிற்கன்னு நாங்கள் முழுமையான ஆதாரங்களை காட்டியும் இன்றைக்கு கூட அதோட பற்றி கதைக்கவே இல்லை. இப்போ போய் என்னத்தை தான் கதைச்சி போட்டு வந்தினமோ தெரியாது. ஆனால் திரும்பவும் இவர்கள் தேர்தலில் தாங்கள் வெல்லணும் தாங்கள்லாம் இருக்கணும்ன்ற ஒரு ஆட்சியை தான் புரிஞ்சாங்க போயிருக்கணும். ஆனால் இவர்கள் எந்த இடத்துலையும் எங்கள் தமிழர்கள் என்ற ஒரு சொல்ல பாவிக்காம இவர்கள் அவர்களுடைய போய் ஒத்துணங்கி இருக்கலாம். ஆனால் தமிழன் நாங்கள்லாம் நம்பிமாரண்டு இவர்கள் போகக்கூடாது. போகாமல் விலகி இருக்கிறதான் நல்லது. இவர்கள் ஒரு பயிலுண்டு அவர்களோட கையளிச்சிருக்கணும். அந்த பயிலில் என்ன எழுதியிருந்தது என்னத்துக்காக இந்த பயில என்ன இதை சொல்லி கொடுத்தினமோ தெரியாது. மீண்டும் இந்த பயிலில் என்னத்தை கொடுத்து அவர்கள் தங்களுக்குரிய உரிமையைத்தான் போகிறதுக்கு கொடுத்தினமோ இல்லாத ஒரு தமிழர்களுக்கோ என்ன இதுன்னு இன்னும் அவர்களுக்கு அவர்களோட கதைக்கிறதுக்கு நீண்ட நேரத்தை தான் கொடுத்துருக்கணும். ஆனால் ஒதுக்கி அவர்களுக்கு நீண்ட நேரமாக அவர்கள் கதைச்சிருக்கணும். ஆனால் அந்த பயிலில் என்ன இருக்கன்று இன்னும் ஒரு இதற்கும் அதில் என்ன தான் வச்சு எழுதி கொடுத்தினவன்ட்டு தெரியாத நிலப்பாட்டில் தான் நாங்கள் இன்றைக்கும் இருக்கிறோம். ஆனால் இவர்கள் தங்களுக்குரிய தேவைக்குரிய இதை தான் எழுதி கொடுத்தினமோ இல்லை எங்களோட பிரச்சனைகளை தான் எழுதி கொடுத்தினமோ தெரியாது. ஆனால் அவை தங்களுக்குரிய தான் எழுதி கொடுத்துருப்பினவன்று நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அவர் காட்டும்